கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எந்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம் இது. உண்மையாகவே ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இதை பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை பண்ணுற வேண்டாம். எதிரிகள் உங்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிப்பாங்க, உங்கள் பக்கமே வரமாட்டாங்க, உங்கள் பேரை சொன்னாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம். இப்போ எந்திரத்தை வரையறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம 3x3 கட்டம் வர்ற மாதிரி ஒரு கட்டத்தை போட்டுக்கணும். அதாவது இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது இதுக்குள்ளே வந்து 1, 2, 1, 2 இப்படி போட்டிங்கன்னா 3x3 கட்டம் கிடைக்கும். இதில் நீங்கள் என்னென்ன நம்பர்ஸை வந்து அடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4, 3, 8, 9, 5, 1, 2, 7, 6 இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸை வந்து அடைக்கணும். இது வந்து நீங்கள் எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் இங்கில் எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு அடியில் வந்து உங்களுடைய எதிரியுடைய பெயர், எதிரியுடைய பெயர், அவங்க பேரை போட்டுக்கலாம். அம்மா பேர் தெரிஞ்சால் அம்மா பேர், அவங்க பேர், அதாவது ராணியின் மகன் ராஜா அப்படி வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 1x1 எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா, சர்வ சத்ரு இப்படி எழுதிக்கங்க. இதை எழுதின பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை தாயத்தா போடணும்னு நினச்சிங்கன்னா, தாயத்த அளவுக்கு நீங்கள் எழுதிட்டு அதை சுருட்டி தாயத்தில் போட்டு கழுத்தில் மாட்டிக்கோங்க. கழுத்தில் மாட்டலாம், கையில் கட்டிக்கலாம், எப்படி கட்டினாலுமே இதுக்கு ரிசல்ட் வந்து ஒன்றா தான் கிடைக்கும். இது என்றைக்கு வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்ப்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது சனி ஓரையில் தான் வரையணும். சனி ஓரையில் வரையணும். அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு சனி ஓரை. அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய சனி ஓரையிலும் இது நீங்கள் வரையலாம். இந்த எந்திரத்தை நீங்கள் சப்போஸ் தாயத்தாக போட்டுக்க விரும்பலை, யாராக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வந்து ஃப்ரேம் பண்ணி பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம், பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம். ஒருவேளை வீட்டுக்கு எதிரி இருப்பாங்க சில பேர், அக்கம் பக்கத்தில் வந்து எதிரிகள் இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுங்கள், இந்த சைஸ் தகடு இல்லாமல் இப்போ வந்து 6x6 செப்பு தகடு. இது வந்து நாட்டு மதுக்கள்ல ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து இந்த எந்திரம் போட்டு அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்களோட பேரை போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி பொதுவாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா சர்வச்சத்ருன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேப்ப எண்ணெய் தீபம் போடணும். வேப்ப எண்ணெய் தீபம் இது வந்து எந்த திசையை நோக்கி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசை போட்டுட்டு ஊதுவத்தி சாம்பிராணி காமிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். எதிரிகள் உங்களுக்கு எந்த திசையில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிற இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை நேரடி எதிரிகள் மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்கள வந்து உங்களை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு செய்யக்கூடிய எந்திரம் இந்த எந்திரம். ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம். அனுபவத்தில் நாங்கள் வந்து நிறைய ரிசல்ட்டு பார்த்துருக்கோம். இந்த எந்திரத்தை நீங்களும் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாருக்குமே எதிரிங்க இருக்கிறாங்க, எதிரிகளால் அவஸ்தப்படுறவங்க ரொம்ப பேர். அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை பற்றினா வீடியோஸ் வேணால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் போடுறேன்.
மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.